நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ தக் லைஃப் படத்தில் நடிச்சிட்டு இருக்காருங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கை தொடங்குவாங்க, நம்ம எஸ்டிஆர் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்குவாருன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் எஸ்டிஆர் இருக்காரு அப்படின்ற ஒரு அஃபீஷியலாக அறிவிப்பு விடுறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ஷூட்டிங்லேயே ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம எஸ்டிஆர். தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்கில் ரொம்பவே பிஸியாக இருக்காருங்க. ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மேர் பகுதியில் தக் லைஃப் படத்தோட படப்பிடிப்பு நடந்துட்டுருக்கு. அங்கே எடுக்கப்பட்ட சிம்புவுடைய புகைப்படம் ஒன்று கூட இப்போ சமீபத்தில் இணையத்தில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கேங்க. அதே போல் கமல்ஹாசனும் இப்போ தக் லைஃப் படப்பிடிப்புக்காக டெல்லி போயிருக்காரு. அங்கே சூரிய உதயத்தப்ப மணிரத்னம் மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்க புகைப்படமும் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. கமலோட இந்தியன் 2 படம் வர ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. அதுக்கான வேலைகளில் இப்போ சங்கர் இறங்கி இருக்காரு. கமலை மறுபடியும் சேனாபதியாக பார்க்க ஆசைப்படுறவங்க ரசிகர்கள் செம ட்விஸ்ட் காத்திருக்கு இந்தியன் 2 படத்தில். அதோட இப்போ தன்னோட அடுத்த படமான தக் லைஃப் படப்பிடிப்புலையும் கமல் தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கூடிய சீக்கிரமே இந்தியன் 2 தக் லைஃப்னு அடுத்தடுத்து கமலுடைய படங்கள் ரிலீஸ் ஆகி ரசிகர்களை திக்குமுக்காட வைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா, அதாவது விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கிறாங்கன்ட்டு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்களா இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு கேரக்டரில் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்களான்றதை.